வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிலைமைகள் தற்பொழுது சூடு பிடித்துள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொருவர் தாவி ஒவ்வொருவர் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரணில், சஜித், அனுரா என்று மாறி மாறி அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சிவா ராமசாமி தமிழன் பத்திரிகையில் எழுதியுள்ள பல விடயங்கள், மிக முக்கியமான விடயங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் இன்று உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தேர்தலில் ஆதரவை பெறுவதற்கான பேரம் பேசல்கள் என்ன பணம் தானே மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. யார் அதிகமாக பணம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் பக்கம் சாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக அரசியல் பிரமுகர்களான ரிஷாத் மதியுதீன், சம்பிக்கரண பக்கம் ஆகியோரை சஜித் தரப்பு இப்பொழுது தன் பக்கம் இழுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தால் ஆத்திரமடைந்துள்ள ரணில் தரப்பு என்ன விலை கொடுத்தாவது எதிர்கட்சி எம்பிக்களை வாங்க தயாராகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பணம் பத்தும் செய்யும். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலும் பணம் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி எம்பிக்களை உள்வாங்க தயாராகி கொண்டிருக்கிறது ரணில் தரப்பு என்று சிவா சொல்கின்றார். எதிர்கட்சி எம்பிக்களான கவிந்த ஜெயவர்த்தன, நிரோஷான் பெரேரா, தலதா ஆத்துக்கோர்ல் ஆகியோர் இங்கு ரணிலின் பக்கம் செல்பவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சஜித்துக்கு ஆதரவளிக்க முயற்சிகளை எடுத்து வருகின்றார். ஆனால் அவரின் ஆதரவு தேவை என்றாலும் கூட அவர் மேடையேறி பேசிவிடக்கூடாது என்பது சஜித்தின் நிலைப்பாடு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலே கிறிஸ்தவர்களால் அதிருப்துக்குள்ளாகியுள்ள சிறிசேன மேடையேறினால் கிறிஸ்தவ வாக்குகள் அடிபட்டு போய்விடும் என்று சஜித் நினைக்கிறார். எவ்வாறாயினும் மைத்திரியை கட்சியில் சேர்ப்பது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் வன்மையில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். ரிஷாத்தை பொறுத்தவரை அவர் ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கள நிலைமை வேறாக இருந்தது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சஜித்துக்கு ஆதரவளித்து அங்கு சஜித்துக்கு ஆதரவு உருவாகி உள்ளதால் தனியே செல்லாமல் அதே அலையிலே செல்ல யோசித்த கட்சியின் உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு ரிஷாத் செவி சாய்த்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். ரணிலோடு சேர்ந்தால் கட்சியிலிருந்து விலகி சஜித்துடன் சேர்வோம் என கட்சியின் சில உறுப்பினர்கள் கூறியிருந்த காரணத்தினால் அந்த எதிர்ப்புகளையும் ரிஷாத் பதியுதீன் சமாளிக்க வேண்டியிருந்தது. எத்தனை விஷயங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது ஜேவிபியை தவிர இதர அரசியல் கட்சிகளின் எம்பிக்களை வளைக்க ரணில் தரப்பு தயாராகி இருக்கிறது. எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்கு கோடி கணக்கில் பணம் டீல் பேசப்படுகிறது. ரணிலுக்கு ஆதரவை வழங்க மறுத்திருந்த பெண் அமைச்சர் ஒருவர் சிங்கப்பூர் சென்று இந்த பண டீலை முடித்து கொண்டு நாடு திரும்பியதாக செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. சஜித் பக்கம் வருவோரை பேச்சு நடத்தி அவர்களை அரவணைக்கும் பொறுப்பை பிரபல வர்த்தகர் லக்ஷ்மண் பொன்சேகா மேற்கொண்டு வருகின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நிதி பொறுப்புகளும் லக்ஷ்மண் பொன்சேகாவின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் தாவல்கள் ரணில் பக்கம், சஜித் பக்கம் தாவல்கள் தற்பொழுது மும்முரமாக இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டு விட்டது. கடந்த வியாழக்கிழமை வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் செயல்பாட்டில் தேர்தல் கால நிலைமைகள் ஒரு அந்த ஒவ்வொரு பக்கம் சாய்வு நிலையோடு தான் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் வியாழக்கிழமை காலையிலே ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவை வழங்கினார். வேலுகுமார் எம்பியை ரணில் பக்கம் இழுக்கும் வேலைகள் கடந்த பல மாதங்களாகவே நடைபெற்று வந்தன. அவரை கவரும் வகையில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டதாகவும் அது பின்னர் கண்டியில் உள்ள வேறொருவருக்கு விற்கப்பட்டதாகவும் கூட செய்திகள் வந்தன. எவ்வாறாயினும் வேலுகுமாரை ஆளுங்கட்சிக்குள் வரவழைக்கும் வேலைகளை மகிந்த ஆனந்த மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோர் மேற்கொண்டு வந்தார்கள். கடந்த புதன்கிழமை ஆளும் கட்சிக்குள்ளே அவர் வர இருந்தார் வேலுகுமார். ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இல்ல ஒரு நிகழ்வொன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அதனை முடித்து கொண்டு மறுநாள் வருவதாக வேலுகுமார் எம்பி கூறியிருந்தார். ஆனாலும் கிடைத்த தகவல்களின்படி மனோ கணேசன் இல்ல நிகழ்வில் வேலுகுமார் கலந்து கொள்ளவில்லை. ரணிலுக்கு வேலுகுமார் எம்பி ஆதரவளிக்க முன்னர் அரசியல் ரீதியாக சில விடயங்களை செய்திருந்தார். ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஜீவன் தொண்டமானுடன் அரசியல் மோதல் கொண்டிருந்தார் வேலுகுமார்.
ரணிலுக்கு வேலுகுமார் ஆதரவளிக்க முன் வந்திருப்பது தொடர்பான பல செய்திகள் தற்பொழுது வந்திருக்கின்றன. இது ஏன் இந்த விஷயம் என்றால், ஜீவனோடு அவருக்கு பிரச்சனை, ஆகவே ரணிலுக்கு அவர் ஆதரவளிப்பாரா என்று ஏற்கனவே யோசிக்கப்பட்டது. ஆனால் வியாழக்கிழமை காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னர் அவரது அலுவலகத்தில் வேலுகுமார் எம்பியை சந்தித்திருக்கிறார். அவரது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வாங்கி கொண்டார் ரணில். அரசியல் நிலைமைகள் தொடர்பில் இருவரும் பேசினார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் வரும் வாய் சவடால்காரர்கள், மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை, இப்படியே இருந்தால் மக்களுக்கு எதனையும் செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்தார். அதனால்தான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன் என்று ரணிலிடம் இதன் பொழுது வேலுகுமார் கூறியிருக்கின்றார். மனுஷ நாணயக்கார சாகல ரத்நாயக் ஆகியோர் இந்த நிகழ்வில் இருந்திருக்கின்றார்கள். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியை உடைக்க ஜனாதிபதி ரணில் எடுத்த முயற்சிகள் அதன் தலைவர் மனோ கணேசனுக்கு விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்திருந்த போது ஜனாதிபதியுடன் சற்று கேலியாக உரையாடினார் மனோ. நல்ல வேலை ஒன்றை செய்தீர்கள் மிஸ்டர் பிரசிடென்ட், எங்கள் பக்கமிருந்து ஒருவரை உங்கள் பக்கம் எடுத்து விட்டீர்கள் என்று, தேவையற்ற ஒருவரை ரணில் உள்வாங்கினார் என்று அர்த்தப்பட கூறினார் மனோ கணேசன். நீங்கள் தான் வருவீர்கள் என்று நான் யோசித்தேன், நீங்கள் தான் வந்திருக்க வேண்டும் என்று கூறியபடி ஜனாதிபதி போய்விட்டார். எவ்வாறாயினும் கடந்த வியாழக்கிழமை இரவு ஜனாதிபதி இல்லத்தில் நடைபெற்ற ராபோசன விருந்து உபசாரத்தில் வேலுகுமார் எம்பி, ராஜாங்க அமைச்சர்களான அரவிந்தகுமார், வியாழேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சம்பிக ரணவக்க உடைய தகவல்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். சம்பிக ரணவக்க ரணிலுடன் இணைய முன்னதாகவே ஆரம்பத்தில் தீர்மானித்திருந்தார். ஆனால் ரணில் பக்கம் இருந்து அதற்கு எதிர்ப்பு வந்ததால் இறுதி நேரம் தனது தீர்மானத்தை மாற்றினார் சம்பிக ரணவக்க. சம்பிக்கவை ரணில் பக்கம் எடுக்காமல் விட்டமையினால் ரணிலின் பக்கத்தில் மேல்மட்டத்திலே ஒரு குழப்பநிலை ஏற்பட்டது. ஆனால் சம்பிக்க வந்தால் கொழும்பு மாவட்டத்தில் எதிர்காலத்தில் அரசியல் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்று கருதி ரணில் பக்கம் உள்ள சிலர் இதனை எதிர்த்தார்கள். ஆனால் சஜித்துக்கு ஆதரவை வழங்க சம்பிக்க இப்பொழுது தீர்மானித்தார். ரணிலுடன் பல தடவைகள் முக்கிய சந்திப்புகளை சம்பிக்க மேற்கொண்டார். ஏற்கனவே ரணிலுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாயின் அமைச்சர் டிலானரஸ் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், அடுத்த ஆட்சியில் மின்சக்தி அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். இருந்த போதும் அந்த கோரிக்கைகளை இப்பொழுது ரணில் ஏற்கவில்லை. அடுத்து சீனா இந்தியா இந்த தேர்தல்களில் யார் பக்கம் என்கின்ற ஒரு நிலைமையை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலிலே சீனா இந்திய நாடுகள் யார் பக்கம் இருக்கின்றன என்ற கேள்வி எல்லோர் மனங்களிலும் எழுந்திருக்கிறது. கடந்த வாரம் அதற்கு விடை கிடைத்தமை போன்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இந்தியாவில் உயர்ஸ்தானிகளாக கடமையாற்றிய மிலிந்த முரகொட ரணில் பக்கம் சாய்ந்தமை பல விஷயங்களை சுட்டிக்காட்டி நிற்கிறது. மிலிந்த இந்திய அரசாங்கத்தின் மேல்மட்டத்தோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். அதே போல அவரின் அமைப்பு பாத் ஃபைண்டர் அமைப்பு சீனாவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டது. ரணிலின் வழிகாட்டலில் அரசியலுக்கு வந்த முரகொட கோட்டா ஆட்சிக்கு பின்னர் இந்தியாவையும் சீனாவையும் பகைக்காமல் சமமாக வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்தார். அது மட்டுமல்ல, இலங்கை அரசியலை முன்னெடுக்க ரணில் ஆட்சிக்கு அவர் உதவியவர். இப்போது அவரின் ஆதரவு ரணிலுக்கு கிடைத்திருப்பது இந்த இரண்டு நாடுகளின் ஆதரவு ரணில் பக்கம் இருப்பதை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து மைத்திரியின் நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட சுதந்திர கட்சி பின்னடித்து வருகிறது. அதன்படி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க அந்த கட்சி தீர்மானித்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. அடுத்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கம் நேற்று முன்தினம் காலை மீரிகம கந்தங்கம்புவ ஸ்ரீ வித்யாவாச மகாவிகாரையில் ராமஞான மகாநிக்காயாவின் மகாநாயக்க மகுலவே விமல தேரரை சந்தித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்ப ரணில், சஜித், அனுரா மற்றும் நாமல் ராஜபக்ஷ, இதுல நாமல் ராஜபக்ஷ எப்படி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் முறியடித்து கொண்டு அல்லது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் தாங்கி கொண்டு மக்கள் மத்தியில போய் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைக்க போகின்றார் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. ஆகவே இன்னும் ஒரு விஷயம், ரணிலுக்கு ஆதரவளித்த பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் தற்பொழுது வந்திருக்கின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க எவ்வாறாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று புதிய புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார். அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஆகவே
முக்கியமான பல செய்திகளோடு அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.